ஹாய் ஹலோ ஃபேமிலி, ஐ எம் ரியலி சாரி, என்னை மன்னிச்சிருங்க. இதுதான் லாஸ்ட் டைம், இதுக்கப்புறம் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன். டே போடா, அவனை நம்பவே மாட்டேன். இதுக்கப்புறம் நீ இப்படி தான் சொல்லிட்டே இருக்கா, நான் போடவே மாட்டேடா அப்படின்றீங்களா? ஸோ ஒருவேளை புதுசாக பார்க்குற நீங்களா இருந்தீங்கன்னா, நான் எதுக்காக சாரி கேட்குறேன் என்னோட மக்கள்கிட்டனா, ஸோ இது இந்த சேனல் வந்து பாக்ஸிங் பேசிக் அட்வான்ஸ் பிளேலிஸ்ட் ஒன்று தனியாக இருக்குது. நான் ஆஸ் அ பாக்ஸர்னால நான் அதையும் டீச் பண்ணிட்டுருக்கேன் ஆன்லைன் மூலியமாக. ஒருவேளை நீங்கள் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா ஃபஸ்ட் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பேசிக் அட்வான்ஸ் பேஜில் போனீங்கன்னா நம்ம பாக்ஸிங் பேசிக் ஸ்டான்ஸ் எப்படி, வாக் எப்படி பண்ணணும், ஸோ எப்படி ஸ்பஞ்சஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லி கொடுத்துட்டே வந்துட்டுருக்கோம். நீங்கள் பார்த்து கற்றுக்கோங்க. ஸோ பழசாக இருக்கிறவங்களுக்கு தான் என்ன திட்டுவாங்க, ஏன்னா ப்ளீஸ் இதுக்கப்புறம் நான் கண்டினியூவாக வாரத்துக்கு ஒரு வீடியோ நான் போகிறதுக்கு ட்ரை பண்ணிடுறேன். ஏன்னா அந்த 365 டேஸ் சேலஞ்ச் வேறு ஸ்டார்ட் பண்ணுறேன்னா. ஸோ அதனால் பட் இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் ஸ்ட்ரைட் பஞ்சஸ், ஊப் பஞ்சஸ், அப்பர் கட்ஸ் எல்லாமே கற்றுட்டீங்க, எப்படி ஸ்ட்ரைட் பஞ்சஸில் காம்பினேஷன்லாம் அடிக்கணும்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும். பட் அந்த காம்பினேஷன்லாம் எப்படி ஒர்க் பண்ணலான்னு அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். ரேப் சுற்றுறதுக்கான வீடியோவும் போட்டேன், ரொம்ப பொறுமையாக சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் சுற்றுறதுக்கு கற்றுக்கோங்க. அது பேசிக் அண்ட் ப்ரோ ரெண்டுமே போட்டிருக்கேன், ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ பாக்ஸிங் பஞ்ச் கற்றுக்கிட்டோம்ல, ஸோ இப்படியே நடந்தே ஆச்சா நல்லா இருக்காது. பாக்ஸிங்கோட அழகே அந்த மூவ்மெண்ட் தான், கரெக்டாக அழகி ஜோக் பண்ணி எவ்வளோ நிறைய பேர் எப்பவுமே அப்படின்னு மூமெண்ட் பண்ணுறலாம். முகமது அலிலாம் அப்படிலாம் பண்ணுவார், பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் நமக்கு வரல, என்னோட முகமது அலி, பட் அவர் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். பட் நான் வந்து இப்படி இப்படி தான் மூமெண்ட் பண்ணுவேன், ஜோக்கா ஜோக்கர் மாதிரி இருக்கும். பட் ஆனாலும் நல்லது எதுன்றது எனக்கு தெரியும், அதை நான் சொல்லிக் கொடுக்குறேன். எனக்கு வராததை நம்ம சொல்லக்கூடாது. ஓகே, பாக்ஸிங்கில் ஆக்சுவலாக பெண்டுலம் அது வந்து உண்மையாக சொல்கிறேனே, பாக்ஸிங் நான் என்ன தான் பஞ்சு சொல்லி கொடுப்பேன், லெஃப்ட் சைட் சொல்லி கொடுத்தேன்னா அந்த லெஃப்டை இப்படி அடிக்கலாமா, இப்படி அடிக்கலாமா, எப்படி அடிக்கலாமான்றது அது உங்களுடைய தனித்திறமை, அந்த ஸ்கில்லை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது. எனக்கு தெரிஞ்ச ஆக்சுவலாக இதுதான் விஷயம், இதான் நான் இப்போ பாருங்க, இதான் பெண்டுலம், இதான் மூவ்மெண்ட் கற்றுக் கொடுத்துறேன். அந்த மூவ்மெண்ட்டை நீங்கள் எப்படி பண்ணுறீங்களா, எப்படி பண்ணுறீங்களா, எப்படி பண்ணுறீங்களான்றது உங்கள் கையில் இருக்கு. சரி, நம்ம ஃபஸ்ட்டு அதுக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு மூவ்மெண்ட் பண்ணும்போது காமனாக நீ நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் அதை சொல்லிடலாம். ஃபஸ்ட் எப்போயுமே மிஸ்டேக் தெரிஞ்சிக்கிட்டனா நம்ம ஃபியூச்சரில் இதை பண்ண மாட்டோம். மிஸ்டேக் இல்லைனா நீ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இதான் பாக்ஸிங் ஸ்டான்ஸ். ஓகேவா, பாக்ஸிங் ஸ்டான்ஸ் தெரியும். ஒருவேளை நீங்கள் ஃபஸ்ட்டாக அந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா ஆல்ரெடி டே ஒன்லேருந்து போகிறது பாருங்கள், ஆல்ரெடி நீங்கள் பாக்ஸர் தான், பாக்ஸிங் பண்ணிட்டுருக்கீங்க, இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணிங்கன்னா ப்ளீஸ் லேர்ன். பாக்ஸிங் ஸ்டான்ஸ் வந்து நமக்கு தெரியும், கார்டு வச்சுருக்கோம். ஓகே, கார்டு வச்சுட்டு ரெண்டுமே போர்டில் கத்துட்டே ஃப்ரெண்ட் பேக் இப்படி தான் வரணும். ஆக்சுவலாக இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ ரெண்டாவது பாருங்களேன், இப்படி போயிடுவாங்க, இப்படி வந்துடுவாங்க. இல்லைனா முன்னாடி போகும்போது இப்படி போயிட்டு பின்னாடி வரும்போது இப்படி வந்துடுவாங்க. எதனா ஒரு மிஸ்டேக், லெக்கு இப்படி வச்சுருப்பாங்க, இப்படி பண்ணுவாங்க, இப்படி பண்ணுவாங்க, எதாவது பண்ணுவாங்க, பார்த்துருப்பீங்க, ஒரு டிஃப்ரெண்டாக இருக்கும். அது பண்ணுவாங்க. ரெண்டாவது வந்து இப்படி பண்ணுவாங்க, அதுவும் தப்பு. ஓகே, ஆக்சுவலாக எப்படி பண்ணோம்னா, போத் லெக் பேக் லெக் டோல் இருந்தால் பெஸ்ட். ஓகே, ஏன்னா ஒரு ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். ஓகே, பஞ்ச் பட்டா கூட லேண்ட் ஆச்சுன்னா நிறைய வாட்டி நான் தாங்கிருக்கேன், நிறைய வாட்டி அடி வாங்கிட்டு, அதனால சொல்கிறேன். ஓகே, ஃப்ரண்ட் பேக். ஓகே, இப்படி ஒன் டூ, ஒன் டூ, ஒன் டூ, ஒன் டூ, இப்படி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அப்புறமேட்டு பார்ப்பீங்க ஒன் டூ, ஒன் டூ அந்த டிஸ்டன்ஸ். ஓகே, எதனா ஃபோன் கூட செட் பண்ணிக்கோங்க, இந்த லெவலுக்கு போயிட்டு இங்கே வரணும். இப்போ இங்கே ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இப்போ இது இதான லெவன் லைன்னா போகிறீங்க, இங்கே வரீங்க, டா டா டா, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, இது வந்து ஸ்பாட்டில் பண்ணுறது. ஜஸ்ட் எதுக்காக இதை நம்ம பண்ணுறோம், நின்றுட்டே இருந்தோன்னா பாக்ஸர் ஈஸியாக அப்சர்வ் பண்ணிடுவாங்க நம்மளை. அந்த பெண்டுல மூமெண்ட் தான் எப்போ அடிப்போனே தெரியாமல் மூவ் பண்ணி அடிக்க முடியும். ஸோ அதுக்காக அந்த பெண்டுல மூமெண்ட்ஸ் டூ பெட்டர். ஓகேவா, ஸோ அதனால் பாக்ஸிங்கில் அந்த எனர்ஜி ரொம்ப வேஸ்ட் ஆகும்னு சொல்லுவாங்க. நீங்கள் நல்லா ட்ரைனிங் பண்ணி நல்லா ஃபிட்னஸ் இருந்ததுன்னா, தைரியம் அதிகமாக இருந்ததுன்னா இதை பற்றி கவலையப்படுத்தல, நீங்கள் பாட்டில் ஜாலியாக மூவ் பண்ணிட்டே இருக்கலாம். ஓகேவா, ஸோ இது பண்ணால் ஒரு பாக்ஸரை ஃபேக் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் ஸ்டாண்டிங்கில் ஜர்க்கில் இப்படி. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, இதில் மூவ் பண்ணி எப்படி ஃப்ரண்டில் போகிறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். மூவ் பண்ணுறதுனா இப்படி இருக்கீங்கல்ல, நீங்கள் நிறைய பேர் இப்படி கிட்ட போவாங்க. ஸோ அப்படி இல்லாமல் சேம் ஹார்ஸ் மாதிரி, குதிரை மாதிரி அந்த டேப். இப்போ நம்ம டே ஒனில் பார்த்துருப்போம், ஒன் டூ, ஒன் டூ, அதே டிஸ்டன்ஸில். ஸோ ஃப்ரண்டில் எப்படி போக போகிறீங்க, பேக்கில் வர போகிறீங்க, இப்போ சைடில் போகும்போது இப்படி போக போகிறீங்க, இப்படி போகிறீங்க, அரௌண்ட் மூலம் இருக்குது. ஓகே, இப்படியெல்லாம் அரௌண்ட்லாம் மூவ் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு சொல்லலாம், இப்போ இந்த பாட்டில் எப்படி வைக்கிறேன், இதான் இதான் என்னோட ஆப்னட்னா, ஸோ இப்படி நிற்கிறேன், ஸோ இப்படி மூவ் பண்ணுறேன், இப்படி மூவ் பண்ணலாம், இப்படி மூவ் பண்ணலாம், ஸோ ஃப்ரெண்டில் போகலாம், பேக்கில் வரலாம். இப்படிலாம் நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு கோன் மாதிரி எதனா ப்ளேஸ் பண்ணிட்டு அரௌண்ட் த மூவ்மெண்ட், ஃப்ரண்ட் பேக் சைடு இந்த மாதிரிலாம் சிம்பிளாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். இதை நான் இன்னும் உங்களுக்கு ஒரு ஒர்க் அவுட்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்டில் ஒரு பத்து வாட்டி, பேக்கில் ஒரு பத்து வாட்டி, ஒன் போயிட்டு வந்தால் பத்து, ஃப்ரண்ட்டில் போனால் ஒன்று, பேக்கில் வந்தால் ஒன்று, அது மாதிரி பத்து வாட்டி போயிட்டு வாங்க. அதுக்கப்புறமேட்டு சைடில், சைடில் இந்த சைடு, இந்த சைடு போனால் ஒன்று, அது மாதிரி ஒரு பத்து வாட்டி ரெஸ்ட் எடுங்க. திரும்ப அது மாதிரி ஒரு அஞ்சு செட்டு, ஒரு நாள் ஃபுல்லாக மூவ்மெண்ட் மட்டுமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுலேயே ஸ்டாமினாவும் பில்ட் ஆகும். ஃபிட்னஸ் பாக்ஸிங் பண்ணிங்கன்னா இதுதான் ஃபுல் பாடியை பர்ன் அவுட் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டு கார்டியோ, மூவ்மெண்ட் பண்ணுறது தான். மூமெண்ட் பண்ணியே சாக வச்சிருவாங்க. இப்போ கல் ஃபிட்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, அங்கே நான் மூமெண்ட் பண்ண வச்சு கமான் 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 டூ பெண்டுலம் பெண்டுலம் சொல்லி நாங்கள் ட்ரைனர் ஆந்திர ஒரு வருஷம் அப்படியே பண்ணுறேன். யூஸ்வலாகவே ஃபிட்னஸ் பாக்ஸிங் எங்கே போய் கிளாஸ் எடுத்தாலும் பெண்டுலம்லேயே ஆளை காலி பண்ணுறேன், லைக் பர்பீஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் ஆஸ் நீங்கள் பாக்ஸராகவே நல்லா கற்றுக்கணும்னா இந்த மூமெண்ட்டை
காமனா பண்ணக்கூடிய மிஸ்டேக் காலை கிட்ட சேர்க்க கூடாது, இப்படி குதிக்க கூடாது, அழகா இப்படி ப்ராக்டிஸ் கார்டு வச்சுக்கோங்க. ஓகே, இனிஷியல்ல கார்டு இல்லாமல் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, பட் அதுக்கப்புறம் கார்டு நல்லா ஒட்டி வச்சு. கார்டு வைக்கவே மாட்டேன் நான், அதனால தான் அடி வாங்கி தோத்தேன். அந்த கோவா மேட்ச் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, கார்டே வைக்கிறது இல்லை, ஓவர் கான்ஃபிடென்ட் எனக்கு, நான் பண்ண மிஸ்டேக்கையும் சொல்லி கொடுக்கணும்ல, ஸோ அதனால அந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணாதீங்க, கார்டு நல்லா ப்ரொடெக்ட் பண்ணி. ஓகே, ஸோ நிறைய விஷயங்கள் நான் இழந்தது காரணமே இந்த மாதிரி ஒரு சில மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணேன், அந்த மிஸ்டேக்ஸ் நீங்களாம் யாரும் பண்ணக்கூடாது, நல்லா கார்டு வச்சுக்கோங்க, அழகாக பண்ணுங்கள். ஸோ அப்கமிங் வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஸோ காம்போ கிரியேஷன்ஸ், ஸ்ட்ரைட் பஞ்சோட காம்போ கிரியேஷன்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எல்லா காம்போவும் எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம், அதை வந்து எப்படி டபாட்டா டைமர் பேஸில் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம், அதுக்கப்புறமேட்டு பேக் எப்படி அடிக்கலாம்னு பார்க்கலாம், அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பேரிங்குள்ளே போகலாம், ஸ்பேரிங்கோட ஃபியர் எப்படி போகிறது, நிறைய டவுட்ஸ் எல்லாம் இருக்கும் உங்களுக்கு, அதெல்லாம் நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க, நான் அதெல்லாம் பார்த்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோவாக க்ரியேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து க்ளவுஸ் எப்படி வாங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, கூடிய சீக்கிரம் அந்த வீடியோ நான் போடுறேன். பாக்ஸிங் ஷூஸ் எப்படி, பாக்ஸிங் கிட்ஸ் எல்லாம் எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி அப்கமிங் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். இப்போது இந்த வீடியோவில் முடிச்சுக்கிறேன், ப்ளீஸ் ஒருவேளை நீங்கள் இதை ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டே ஒன்லேருந்து ஃபாலோ பண்ணிட்டே வாங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மினிமம் இல்லை மேக்ஸிமம் 2 to 1 ஒரு வீடியோ கம்பல்சரி ஒரு வாரம் நான் போட்டுறேன். ஓகேவா, நீங்கள் அந்த ஒரு வாரத்தில் அதை முடிச்சிட்டிங்கன்னா நான் முடிச்சேன்னு ஒரு தம்ஸ்அப் போட்டுருங்க, உங்களுக்கு பயந்து நான் அடுத்த வீடியோ போட ஆரம்பிச்சுருவேன், இதுக்கப்புறம் தப்பு பண்ண மாட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. ஃபைனலி நெக்ஸ்ட் வீடியோ போடுற வரைக்கும் உங்களிடமிருந்து இப்போ வீடியோ போடுறது கோச் மாதிரி ஃபிட் தமிழா கூல் லா யூ பை.